ஆபரணங்கள் அணிவது பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்படி இருந்தா நல்லது, அது போறது தடுக்க நான் விரும்பல. இப்படி இருந்தா நல்லதுன்னு சொல்றது தவிர அது பெரிய குற்றம் இல்லை. கையில் மோதிரம் போகிறது எதுக்காக? ஒரு சமயத்துக்கு ஆகும், ஒரு சமயத்துக்கு என்ன சமயத்துக்கு ஆகுது? எந்த சமயத்துக்கு கைக்கு காசு ஆகாத வைர மோதிரம் அதெல்லாம் போடணுமா? அப்படி ஒரு பழக்கம் சில பேருக்கு, அதை நான் தடுக்க அது ஒரு பெரிய குற்றமும் இல்லை. இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு வகையிலையும் பிறர் பார்த்து பொறாமைப்படக்கூடாது. உடையில் பொறாமைப்படக்கூடாது, தங்க ஆபரணங்கள் பொறாமைப்படக்கூடாது, ஒரு செயல்பாட்டில் பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமைப்படாத அளவுக்கு அப்படி அப்படி அமைதியாக இருக்கணும், லெவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் நல்லது. இது ஒரு பெரிய குற்றமில்லை, மறுபடியும் சொல்கிறேன், இப்படி நகை போகிறது ஒரு குற்றமில்லை. இப்படி இருந்தால் நல்லது. இப்போ இந்தியா ரொம்ப ஆடம்பரமான உடைகள், ஆடம்பரமான ஆடவராக இருந்தால் பட்டவன் பார்த்து பொறாமப்படுவான். அது மூலமாக நம்மளுக்கு ஏவனை பொறாமப்படுற அளவுக்கு விட்ற நாணயம் அப்படி அப்படி எளிமையாக இருந்தால் நல்லது. இருந்தால் நல்லது தான், இப்போதா இப்படி ஒரு குற்றம் இல்லை. ஆக செயல்பாடு இப்படி இருக்கலாம். ஆடாமல் பிறகு சில சொந்தம் பெற்ற இருந்தார், நிறையா வைரம் மோதிரம் போடுவார். அவர் ஒரு அது ஒரு வகையான கொள்கை. அது மேந்தட்டு மக்கள் அப்படி இருப்ப மன்னர்கள்லாம் வந்து இது பிச்சைக்கிற மாதிரி இருந்தால் அந்த தகுதி கட்ட மாதிரி இருக்கலாம், குற்றம் இல்லை, அது பிரச்சனை இல்லை, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. ஆகவே சொல்லிலும் தூய்மை இருக்க வேண்டும், செயலிலும் தூய்மை இருக்க வேண்டும், சிந்தையிலும் தூய்மை இருக்க வேண்டும். சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும் தூய்மை இருந்தால் என்ன ஏற்படும்னா அது நீடிய ஆயுளை உண்டு பண்ணும். சொல்லும் செயலும் தூய்மை இருந்தால், சிந்தையிலும் தூய்மை இருந்தால் நீடிய ஆயுள் உண்டு பண்ணும், உடல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும், மனசு நிம்மதியாகும், வாழ்க்கை குடும்பம் நல்லபடி இருக்கும். எல்லாம் இதுக்கெல்லாம் என்னையா உபாயம்னா கடந்த காலத்தை தள்ளியா நேற்றவர்களும் பொய் சொல்லியிருப்பேன், புலாடு உண்டிருப்பேன், அடாது செய்திருப்பேன், காமத்தால் கோபத்தால் கொடுமையால் ஜாதி வெறியால் பல்வேறு வகையான கொனை கேட்டால் நான் பாவியானேன். நான் தெரிந்து கொண்டேன், இதனாலும் செய்த பாவம் தெரிந்து கொண்டேன். இப்போது புண்ணியவான் ஆகிய ராமலிங்க சாமியிலே புனிதவானே, புண்ணியவானே, ஞான தலைவனே, கேட்பதெல்லாம் தரும் தாயே, உன் திருவடியை பூஜித்து பூசிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுன்னு ராமலிங்க சாமி ராமலிங்க சாமிகளே இந்த பாவின் பால் கருணை காட்டு என்று சொன்னால் போதும். கடந்த காலத்தில் செய்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் உண்டு. இதை சொல்லுவதற்கு நாம் தூண்ட வேணும். இப்போ எதுக்கு அந்த சங்கன்னா இது மாதிரி இப்போ கடந்த காலத்தில் செல்லு, பல ஜென்மத்தை செய்தால் நாங்கள் பாவம் செய்திருக்கலாம். ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி, ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி, ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்கவாசல் திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்கவாசல் திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்கவாசல் திருவடிகள், ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போட்டு, ஓம் திருஞான சம்பந்த திருவடிகள். எதுக்கு யார்னா இனி பாவம் செய்யாதிருக்கலாம். நாமத்தை சொல்கிறவன் நிச்சயம் பாவம் செய்ய மாட்டான். அவ எவ்வளோ பெரிய மூர்க்கனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குடும்பத்தில் வந்து குடும்பத்தை யாராவது குடும்பத்தை யார் ஒருவராவது ஞானிகள் திருவடியை பற்றினால் அது குடும்பத்துக்கு ஆபத்தே இல்லை. அது ஒன்றும் அசைக்க முடியாத குடும்பத்தை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.